வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிள்ளையடா எடுக்கிறா போடுற திடீர்னு எடுக்கிற கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பிகேஎச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து பார்த்திங்கனா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த பிகேஎக்சிடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோலேயுமே கண்டென்ட் கிடையாது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு பக்கமெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த பேஎஹெஸ்டி கேமுக்குள்ளே ஸோ எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சதான் ஏற்றுனேன் அதுக்கப்புறமா நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கனா அதை வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த கேமை ஏற்றுனேன் பட் அந்த கேமில் எந்த ஒரு கண்டென்ட்டும் பெருசாக கிடைக்கவே மாட்டேங்குது சும்மா வீடு வீடாக சுத்த வேண்டியதாக இருக்குது ஓய் ஒரு கட்டில் படுக்க வேண்டியதாக இருக்குது டிவி பார்க்க வேண்டியதாக இருக்குது தவிர வேறு எந்த விஷயமும் அந்த பிகே எக்ஸ்டிடி அப்படிங்கிற அந்த கேமில் கிடையாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது இந்த கேமை நம்பிட்டு இருந்தால் சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்க்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்க்கு வந்துட்டேன் இனிமே பி கே அப்படிங்கிற அந்த கேமுக்கு நம்ம சேனலில் இடம் கிடையாது ஸோ பி கே எஸ்டி கேமில் நம்ம போட போகிறதும் கிடையாது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிகேஎக்சிக்கு பதிலாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன் ஸோ இந்த ஒரு கேம் வேறு லெவல் கேம் அப்படி தான் சொல்லியிருக்கணும் ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா சரி Tak apa, tuasa of climbs game club perum. ஓகே கைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் குள்ளே நுழைஞ்சாச்சு ஸோ க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் அந்த சூப்பர் செல் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஸோ ஒரு கேம்குள்ளே அந்த கே அந்த பேரை பார்த்து எக்கச்சக்க நாட்கள் ஆகிப்போச்சு ஸோ சூப்பர் செல் அப்படிங்கிற அந்த பேருக்காகவே இந்த கேமை ஏற்றலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஸோ இதாங்க நம்ம மகிழ்மதி ஓகே வில்லேஜை கொடுத்துட்டானுங்க ஸோ இதுதான் நம்ம மகிழ்மதி வில்லேஜ் ஸோ இந்த வில்லேஜில் என்னென்னா நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த கேம் ஓகே ஸோ இந்த வில்லேஜை நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம் எப்படி அடுத்தவன் வில்லேஜை அழிக்க போகிறோம் தான் கேமு ஓகே காஷ் நான் குயிக்கா வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துடுறேன் ஸோ இப்போ டைம் டவுன் ஆல் ஒன்ல இருக்கேன் குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆல் டூ டவுன் ஆல் எல்லாம் நான் வந்துடுவேன் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே வந்துடுவேன் குயிக்காக நான் கிளான் கேஷில் பில்ட் பண்ணிட்டு ஒரு கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் யாராவது க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளானில் என்னை ஏற்றுக்கோங்க ஸோ ஏற்றுக்கிட்டு எனக்கு கோ லீடர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்ட்ரு கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ எல்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோ லீடர் நான் கேட்கல ஓகேயா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம அந்த கிளானில் வந்து சீக்கிரமாக நான் ஜாயின் பண்ணிட்டு கிளான் வாரில் என்ன எடுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இப்போ நாம் ஒரு அட்டாக் போகணும் ஸோ அந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு விசார்ட் கொடுத்துருக்காங்க பட் நம்ம ரெண்டு விசார்ட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஒரு விசார்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் ஓகேயா ஸோ மூணு விசாட் நான் யூஸ் பண்ணலை ஸோ இந்த மாதிரி எக்காச்சக்க அதாவது வந்து நான் கிளாஸ் ஆஃப் ஃப்ளான்ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு ப்ரோப்ளே சின்ன வயசுலேருந்து நான் கிளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் விளா விளாட்டுருக்கேன் ஓகேங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தாச்சா சூப்பர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் அட்டாக் வந்தாச்சு இப்போ நாமளும் ஒரு அட்டாக் போயாச்சு இப்போ இப்போ பில்டரு ஓகே இந்த பில்டர் ஹட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மேக் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக் எலெக்சரு ஸோ எலெக்சர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும் ஸோ டைமண்ட் மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன் டைமண்ட் மட்டும் செல்லாகவே பண்ண மாட்டேன் ஸோ எல்லாருமே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஏற்றிக்கோங்க கிளான் வார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கணும் லைவ் வருவேன் நான் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்பப்போ லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மைன் கிராஃப்ட் கூட நான் லைவ் வரலாம் தான் இருந்தேன் பட் மைன் கிராஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் மைன் கிராஃப்ட்டு கூடி சீக்கிரம் நான் லைவ் வரேன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லைவ் வருவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம கிளானில் மீட் பண்ணலாம் ஓகேயா ஸோ நம்ம சப்ஸ்கிரைர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கிளானில் கிளான் ஆரம்பிச்சு அந்த கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி விட்டுருங்க ஸோ நான் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் த்ரீ வந்துடுறேன் கிளான் காஸ்ட்லும் நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக பில் பண்ணிடுறேன் ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் ஓகேயா சரி ஓகேங்க ஸோ டைமண்ட் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் ஓகே இந்த சைடில் இருக்கிற இந்த புல்வெளிகளெல்லாம் நம்ம எடுக்கணும் இந்த சைடில் இருக்கிற மரம் அந்த கல் இதெல்லாம் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனா எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி போட்டுடலாம் வாங்கி போட்டுட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம் ஆனால் என்னடா இவனுங்க டைமண்ட் கேட்டுக்கிறானுங்க பத்து செகண்ட் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேனாடா அதுக்கெல்லாம் ஒரு டைமண்ட் செலவு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நான் டைமண்ட் கேங்கடா போவேன் சரி ஓகே ஸோ டைமண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம செலவு பண்ணிடவே கூடாது ஓகே இந்த பேராக்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்பேரியன் கிங்குகளை எடுக்கணும் இவங்க அப்போல்லாம் பார்பேரியன் கிங்கு கிடையாது நான் பெற்ற பேர் பார்பேரியன் பார்பேரியன்ஸ் தான் இவங்க பேர் ஆனால் நான் பார்பேரியன் கிங்குன்னு தான் இவங்களை கூப்பிடுவேன் பார்பேரியன் கிங் ஒருத்தன் இருக்கான் பெரிய கிங் ஒருத்தன் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஹால் செவன் போனால் தான் அவனை வாங்க முடியும் ஸோ இப்போ நம்ம டவுன்ஹால் ஒன்னில் இருக்கோம் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஹால் டூ வேறு போகணும் பார்பேரியன் கிங் வேறு வாங்கணும் ஸோ எத்தனை விஷயங்கள் இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கனா டெய்லியும் வந்து ஓ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுடலாமா இறக்கிவிட்றா இறக்கி விட்றா விசாடு இறக்க கூட வேணாம் விசாடு இறக்கி விட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு தோணுது ஓகே மூணு பார்ப்பேரையும் நம்ம வச்சுக்கலாம் விசாடு இப்போதைக்கு இறக்கூட வேணாம் விசாடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது அட்டாக் போகும்போது யூஸ் யூஸ் ஆகும் விசாடு ஸோ அதனால் விசாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை விசாடோட உதவி நமக்கு தேவை ஓகே அட்டாக் போயாச்சு ஸோ இப்போ நமக்கு எத்தனை ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருங்க எடுறா எடுறா அவ்வளோதாங்க மூணு ஸ்டார் வாங்கியாச்சு இதெல்லாம் சப்பா மேட்ருங்க ஓகே ஐநூறு ஐநூறு காயின்ஸ் கிடச்சிருச்சு ரிட்டன் வந்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட மூணு பார்பேரின் கைவசத்தில் இருக்காங்க அது போக ஒரு விசாடும் இருக்கான் ஸோ இப்போ நமக்கு நேம் கேட்குறாங்க நேம் வந்து பார்த்தோன்னா கர்ணா தனுஷ் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ கர்ணா இ ஸ்போர்ட்ஸ் கர்ணா தனுஷுன்னு தான் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்க கொடுத்தாச்சு டன் கொடுத்துருவோமா டன் சூப்பர் ஸோ நேம் செட் செட்டாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஹால் அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஹால் டூக்கு போடணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தே செகண்ட் தான் ஓகே சூப்பர் ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளான் கஷ்டில் பில்ட் பண்ணிடுவேன் கைஸ் எனக்கு மறக்காமல் யாராவது ஒரு கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விடுங்க என்னோட கேமர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேயா ஸோ எல்லா எப்பிசோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேமரோட டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்து வச்சிருப்பேன் ஸோ எல்லா எபிசோட்ஸ்லையும் எல்லா இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே கீழே கேம் கேம் டேக் கொடுத்துருப்பேன் ஓகேயா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு நான் ஆட் பண்ணி விட்டுருங்க கைஸ் யாராவது ஒருத்தர் ஆட் விடுங்க அவங்களோட கிளானில் எனக்காக கிளான் கிரியேட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு பெரிய கிளான் இருக்கும்ல அந்த கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் விடுங்க ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய பிளேயரு கிட்டத்தட்ட டவுனால் எயிட் வரைக்கும் போயிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தினா ஒரு சில ரீசன்ஸ்னால இந்த டவு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன் கைஸ் ஓகே நான் சுற்றி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துவிட்டேன் ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்லலாம் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த கல் அப்புறம் அந்த மரம் எல்லாத்தையும் ஸோ ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ட்ரூப்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிட்டாங்க சரி வாங்க ஒரு அட்டாக் போயிடுவோம் ஓகே கை சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம் கிளம்புட அட்டாக்கு ஓகே ஃபைன் டே மேட்ச் கொடுப்போமா இல்லை வேண்டாம் இதே கொடுப்போம் ஸோ இதில் எத்தனை ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம் ஆயிரத்து ஐநூறுவா ஆயிரத்து ஐநூறுரூவா கிடைக்குது ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பார் பேரன் அந்த பக்கம் ஒரு பத்து பார்பேரன் அனுப்பிச்சா அந்த கேனன் ரெண்டு கேனனை முடிச்சிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே ஒரு பத் ஒரு இவங்க கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் விடணும் ஓகே ஸோ இப்போ பார்ப்பேரன்ஸ்லாம் அந்த பக்கம் தாங்க போகிறானுங்க ஓகே டவுனால் கொஞ்சம் பேர் அடிப்பானுங்க அதுக்கப்புறம் இங்கே கேனன்ஸ் ரெண்டு கேனன்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் அடிப்பானுங்க அடிங்கிற அடிங்கிற அப்படி தான் அடிங்கிற டவுனாலே முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் கேன அடிப்பானுங்கன்னு பார்த்தா எங்கேயோ போய்ட்டுருக்கானுங்க சரி விடுங்க பார்பேரன்ஸுக்கு பெருசாக அறிவு இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எது இருக்கோ அதை அட்டாக் பண்ணுற சக்தி மட்டும் தான் பார்பேரன்ஸ்க்கு இருக்கும் அந்த அறிவு அதாவது வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளை எது அடிக்குதோ அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிற அறிவு ஜெயண்ட் இருப்பான்ல ஜெயண்ட்டுக்கு இருக்கும் அதான் பார்த்திங்கனா இங்கே ஓகே அடுத்த ட்ரூப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இருபது எடுத்து வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் வாங்க கிளம்பிடுவோம் மத் முதல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணும் அப்கிரேட் பண்ணணும் நமக்கு நிறைய பணம் தேவை ஸோ அந்த பணத்துக்காக தான் இப்போ நான் அட்டாக் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு கிடைக்குது ஸோ கண்டிப்பாக இதை நான் முடிச்சிடுவான்னு தான் நினைக்கிறேன் இறக்கி விடுவோமா நம்ம ஆம்பளைங்களே டேய் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதை அனுப்பிச்சு விட்டேன் ஏதோ பாம் கீது வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன் எந்த பாமும் இல்லை ஓகே அடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கேனன் அடிங்கடா அந்த சைடு கீது போயிடறேன் ஓகே இந்த கேனன் தான் அடிக்க வரானுங்க என்ன வர பார்த்திங்களா பாம்புருக்கானுங்க பார்த்தீங்களா இதுதான் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா இதுதான் எங்கள் மேட்ரு ஸோ அதை வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு பார்பேரன் இறக்கி விடுங்க இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்பேரன் இறக்கணுன்னு அந்த ஒரு பாம் வெடிச்சு அந்த பார்பேரன் செத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் லைனை எல்லாரையும் இறக்கி விட்ரலாம் ஸோ இப்படி விளாண்டாதான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும் ஓகே இந்த கேரன் அடிங்கடா 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 ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் இந்த வீடியோ போடுவேன் க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் முப்பது நிமிஷத்துக்குலாம் வீடியோ போட முடியாது டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும் ஓகே பார்பேரியன்ஸ் லைனாக போய் அதே அடிச்சிருங்க மூணு ஸ்டார் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க பார்ப்போம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் நான் வீடியோவே போடலான் இருக்கேன் ஓகேங்க ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அட்டாக் போவோமா இல்லை இது வேறு ஃபுல்லாகிடுச்சு இது அப்கிரேட் பண்ணுவோமா இது ஃபுல்லாக ஆயிடுச்சு அது அப்டேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலெக்சர் ஸ்டோரேஜ் எலெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு லைனை எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணுங்க ஓகே இது பேரக்ஸ் வாங்கி போடணும் இன்னொரு பேரக்ஸ் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அந்த டைமண்ட் கேட்குறாங்க டைமண்ட் பற்றி நம்ம பேசவே கூடாது ஸோ ஆல்ரெடி ஒரு பில்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கார் ஸோ அதனால் ரெண்டு பில்டர்ஸுமே பிஸியாக இருக்கானுங்க ஆ ஓகேங்க ஒரு முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து வாங்கி போட்டுடலாமா எலெக்சர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும் அல்ட்றது வந்து பில்டர் ஹட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்பவே ஸோ மூணு பில்ட்ரு வாங்கிக்கலாம் பட் ஐநூறு டைமண்ட் என்கிட்ட இல்லை இரநூத்த தான் இருக்குது ஐநூறு டைமண்ட் சேர்த்து வச்சு தான் வாங்கணும் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதோ தரானுங்க போல் அந்த ரிவார்டுலாம் தரானுங்க போல் அதை நம்ம வாங்கிக்கலாம் ஓகே ஸோ கேனன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது போடுற கேனனா ஓகே ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பத்து பத்து செகண்டு தாங்க லெவல் ஒன்றில் எல்லாமே பத்து பத்து செகண்டு தான் ஓகே இந்த பத்து செகண்ட் முடிஞ்சால் அடுத்தது வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பா வாங்கிடலாம் வால் 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 ஓகே லைனாக ஐம்பது வால் கொடுப்பானுங்க ஐம்பது வாழையும் வாங்கி போட்டுற வேண்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா செவுரு இந்த செவ் வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு பார்பேரியன்ஸ்னால் அடிக்க முடியாது நம்ம வில்லேஜாக அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த ஆர்ச்சரு அவங்கள பார்த்திங்கன்னா குயிக்காக வில்லம்பு விட்டு அடிச்சிருவாங்க செவரை தாண்டி பட்டு பார்பேரியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு செவுத்தை உடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்மளோட ப திங்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டியதாக இருக்கும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தை ஓகே சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வாங்க போகணுமா வாங்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அட்டாக் போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கிளானில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போ சீக்கிரமாக நான் க்ளானில் ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது சீக்கிரமாக என் பார்த்தீங்கன்னா நான் கிளானில் நான் க்ளான் காய்ச்சு குயிக்காக பில் பண்ணிடுறேன் நீங்கள் கிளானில் மட்டும் நான் ஜாயின் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் பெரிய கிளானாக பார்த்து ஜாயின் பண்ணி விடுங்க காய்ஷ் எனக்காக தனியாக ஒரு க்ளான் ஆரம்பித்து பண்ணாதீங்க கொஞ்சம் பெரிய க்ளானான் பண்ணிக்கோங்க ஓகேயா சரி ஓகே நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு ஓகே இங்கே பில்டர் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு டைமண்ட்ஸ் வேணும் ஐநூறு டைமண்ட்ஸ் நமக்கு போதைக்கு கிடையாது கிடையாது நம்ம கையில் ஓகே ரிவார்டெலாம் வந்து ஏதோ எதோ கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாப்போமா ஓகே ஸோ கிளைம் ரிவ் ஓ அஞ்சு டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஓகே இதை நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிவார்டு இருக்குது அந்த ரிவார்டெல்லாம் ஒவ்வொன்றா முடிக்கலாம் இருங்க ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமர் டேக்கோட கேமர் டேக்னு பார்த்தீங்கன்னா கேள்வி டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே ஃப்ரெண்ட் கௌஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஸோ நான் குயிக்காக க்ளான் கேஷ் பில்ட் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் 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 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நான் விளையாட்றப்ப இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் புது அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க போல் இந்த ரிவார்ட்ஸ் இதெல்லாம் நான் விளாட்றப்ப இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் கிடையவே கிடையாது ஓகே அப்போவே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் எயிட் போனவேன் இப்போ நான் எவ்வளோ ரேஞ்சுக்கு போவேன்னு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறான் ஓகேங்க ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் ட டவுனால் ஒன்ல டவுனால் டூ ஆனால் எதெல்லாம் வாங்க போட முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சு நெக்ஸ்ட் அதெல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டியது தான் அதான் நம்ம கடமை சரி வாங்க அப்கிரேட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பார் பேர் என்ன போட்டு விட்டுட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்களை கூட்டிகிட்டு கிளம்பலாம் ஓகேங்க கிளம்பிடுவோமா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைண்ட் தான் மேட்ச் கொடுத்துருக்கேன் எத்தனை ரூபா வச்சுருக்கேன் ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வச்சுருக்கான் சூப்பருங்க ஸோ இவனோட பேசிய அட்டாக் பண்ணலாம் ஓகே ஆர்ச்சர் டவர்லாம் வாங்கி வச்சுட்டானே சரி விடுங்க பார்த்துப்போம் இங்கே ஒரு பத்து பேர் அனுப்பிச்சிடலாம் கேனன் கிட்ட ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் கிட்ட ஒரு பத்து பேர் அடிங்கடா 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 உங்களால முடியாததாடா அடிங்கடா 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 ஓகே அடிங்க அடி அடிச்சுட்டு வாங்கடா மெதுவாங்க ஆர்ச்சல் டவரே உனக்கு இருக்கடி ஆர்ச்சர் ஓகே ஆர்ச்சர் டவரையும் கொண்டுருவானுங்க போல கொள்ளுங்க 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 அடிச்சுன்னு ஒருக்குங்க அடிச்சாச்சுங்க ஸோ ஆர்ச்சர் டவரே அடிச்சாச்சு அவ்வளோதானே வேற எந்த டிஃபென்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் படிக்க இந்த ஜாலியாக விளாட்லாம் ஏ இந்த பக்கம் ஒரு கேனன் இருக்குங்க நான் பார்க்கவே இல்லை அவடோட பாவிகளோ இந்த பக்கம் ஒரு கேனன் வச்சுருக்கான் பயபுள்ள ஸோ ரெண்டு கேனன் வாங்கிட்டான் போல உடோட உடோ பார்க்கவே இல்லையே சரி விடுங்க இந்த கேனன் தானே இந்த கேனன் எப்படியோ நம்ம பேரன்ஸ்லாம் சேர்த்து அடிச்சிருவானுங்க தான் நினைக்கிறேன் பார்ப்போம் வருங்க ஓகே ஸோ இந்த அட்டாக்ல ஜெயிச்சிட்டோம்னா இந்த இடத்துல இந்த எப்பிசோட முடிச்சிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே போட்டால் தான் க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கிளான் வார்னு அப்படி பண்ணலாம் லைவ் வந்துடுறேன் நான் ஸோ க்ளாஸ் ஆஃப் யார் யாருலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாரெல்லாம் க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ்லாம் வேண்டாம் ப்ரோ நீங்கள் எக்ஸ்டிக்கே போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருப்பீங்க கண்டென்ட் இல்லை நண்பா அதுதான் மேட்ருங்க கண்டென்ட்டை இங்கே கிடைக்க மாட்டேங்குது சும்மா ஊர் சுற்ற வேண்டியது மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியது ஒரு கண்டென்ட்டு மேலே ஒரு ஸ்டோரி கிடையாது ஒன்றுமே இல்லை இதுலேயாவது பரவாயில்ல ஏதாவது கேம் நல்லாயிருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம உருவாக்குறோம் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பறது எப்படி அப்படிங்கிறதா தெரிஞ்சுப்போம் அந்த கேமில் ஒரு வெங்காயமும் இல்லையே பிகேஹெக்சியில் ஓகேங்க பில்டர் ஹட்டியும் முடிச்சாச்சு இங்கே ஒரு ஆர்மி ட்ரைனிங் இருக்குல்ல அதையும் வந்து பார்த்தினா அடிச்சுன்னு ஒருக்க வேண்டியதுதான் ஆர்மி கேம்ப் அடித்தாச்சுங்க ஓ அப்பா இத்தனை பேரன்ஸ் வரானுங்க கண்டிப்பாக கேனனால் முடியாது ஏன்னா வர்றதுக்குள்ளே செத்துருவானுங்க போல போடுங்கடா கேனனை போட்டு தாக்குங்கடா சாவுடா சாவுடா கேனன் சாவு 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 ஓகேங்க பார்பேரன்ஸ் முடிச்சுருவானுங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முடிச்சிட்டானுங்க முடிச்சிடுங்கடா முடிச்சாச்சுங்க அப்பா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாங்கிட்டோம் எத்தனை ரூபா எழுநூத்தி ரூபாயா சூப்பர் சூப்பர் ஸோ ஓகே கைஸ் நான் இந்த இடத்துல இந்த எப்பிசோட முடிக்கிறேன் ஸோ குயிக்காக இருந்தால் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி குயிக்காக டவுன் ஹால் த்ரீ போயிடுறேன் டவுன் ஹால் டூ த்ரீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா போர் அடிக்கும் டவுன் டவுன்ஹால் செவனுக்கு மேலே போனால் தான் எனக்கு பேஸே பார்க்குற நல்லாயிருக்கும் குயிக்காக இருந்தனா சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் ஓகே அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணிடுறேன் ஸோ பண்ணிவிட்டு கிளான் கேஷன் சீக்கிரமாக பில்ட் பண்ணிட்டு உங்கள் கிளானில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கிளான் வார் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கண்டென்ட்டே ஆகும் கிளான் வார் போட்டாச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்துருவேன் ஸோ ஓகேயா லைவ் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் நாம் நெக்ஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் விளாடுறீங்க அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஆஃப் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய கிளான்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிளான்ல இருந்தீங்கன்னு நான் ஆட் பண்ணி விட்டுருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமர் டேக் ஐடி வந்து பார்த்திங்கனா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காமல் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே கைஸ் இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நிறையா சர்ப்ரைசஸ் நிறைய விஷயங்களோட இந்த க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஆரம்பிச்சாச்சு இன்னும் நிறைய சர்ப்ரைசோட கிளாஸ் ஆஃப் கிளான்ஸை கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ நடப்பா காய்ஸ் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்